வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஓரியண்டம் பலகோணம் பிரசன்டெட் பை ஹைனா ஹேஷ்டாக் 13. ஸோ ஹைனா ஹேஷ்டாக் 13 ஃபவுண்டர் அபய் நந்திகா நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அபய், இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு நீ தான் சொல்லணும். தேங்க்யூ துர்கா. நான் வந்து அபய் நந்திகா அண்ட் அது என்னோட ஃப்ரெண்ட் விஜய் துர்கா. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்கோட டைட்டில் டைம் டிராவல்ஸ். தமிழ்ல சொன்னோம்னா கால பயணம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் டிராவல் வந்து நிறைய இயர்ஸாகவே ஒரு ஃபேசினேட்டிங் டாப்பிக்காக தான் இருக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளோட பாஸ்ட்டுக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும், ஃபியூச்சருக்கு போய் பார்த்தா எப்படி இருக்கும், இன்னும் 10 வருஷம் முன்னாடி பின்னாடி டிராவல் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாஜிக்கலாக பேசணும்னா இப்போ கூட நம்ம டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஃபியூச்சர் கிட்ட நவுந்துட்டு இருக்கோம் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். இப்ப 2020 to 2021 அது எப்படி இருக்கும், இந்த 2 செகண்ட்ஸே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி 2 இயர்ஸ் 200 இயர்ஸ் இப்படி போனோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த டைம் டிராவலோட லாஜிக். இப்போ இது வந்து வெறும் லாஜிக் தானா, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. நம்மளோட ஐன்ஸ்டைன் பிரில்லியன்ட் சயின்டிஸ்ட் அவர் இருக்காரு. ஸோ ஐன்ஸ்டைன் வந்து அவரோட தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா டைம் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ரிலேட்டிவ். எதுக்கு ரிலேட்டிவ், எது அதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேகமாக டிராவல் பண்றோன்றதும் நம்மளோட ஆல்டிடியூட் நம்ம எவ்வளோ ஹையா இருக்கோன்றதும் டைம்க்கு ரிலேட்டிவான ரெண்டு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஸோ இதுக்கும் டைம் டிராவலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம எவ்வளோ வேகமாக டிராவல் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்லோவாக நம்ம வந்து டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டுமே ரிலேட்டிவ். ஸோ அதாவது நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் இந்த ஸ்பேஸில் இருக்கிறாங்களே அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை விட வேகமாக டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். அப்போ அவங்க நம்மளை விட வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொன்னோன்னா இட்ஸ் ஆக்சுவலி பில்லியன்ஸ் ஆஃப் செகண்ட். பெரிய கேப் இருக்காது, ஆனா நம்ம வந்து டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ணும் போது அதோட டிஃபரன்ஸே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்து ஸ்காட் கெல்லி அப்படின்றவரு 1 இயர் ஸ்பேஸ்ல இருந்துட்டு ஏர்த்துக்கு வந்து பார்க்கும்போது அவரோட ஐடென்டிக்கல் ட்வின் மார்க்குக்கும் அவருக்கும் இல்ல ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வயடு ஆயிருக்குன்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து டைம் டிராவல் உண்மையிலே பாசிபிள் அப்படின்றதுக்கான ஒரு டெய்லி ரியல் லைஃப் ப்ரூஃபாவே அமைஞ்சிருக்கு. அப்படியா துர்கா, இந்த டைம் டிராவல் அப்படின்றதே நமக்கு வந்து இந்த ஃபார்முலான்னு டக்குன்னு சொன்னோம்னா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், அதுதான் வந்து நம்ம சொல்றது. அந்த காலத்துல இருந்து இந்த படத்துல இருந்து அந்த மாயாஜால படத்துல இருந்து இப்போ வர லேட்டஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் அந்த காலத்தை தாண்டி பயணிக்கிறது அப்படின்றது வந்து அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் வண்டரா இருக்கு. எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவெஞ்சர்ஸ்ல இருந்து டோரேமோன்ல இருந்து கிடைக்கிற இடம்லாம் வந்து டைம் டிராவலா தான் இருக்கு. இந்த டைம் டிராவல் வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு ரிலேட்டிவா நாம எவ்வளவு ஸ்பீடு மூவ் ஆகுறோம் அந்த ஸ்பீடுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா நம்ம ரீச் பண்ணும்போது நாம வந்து ஃபியூச்சர் நோக்கி போறோம். நாம வந்து இன்னும் வேகமா போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வந்து ஏஜிங்றது வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அங்க பூமியில இருக்கிறவங்க வந்து நம்ம திரும்பி வந்து பார்த்தோம்னா வயசானவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சருக்கு டிராவல் பண்றோம்ன்றத சொல்ல முடியும். நாம வந்து நாம பிறக்கிற காலத்துக்கு போய் நாம எப்படி பிறந்தோன்றதையோ இல்லை நாம வந்து சாகிற போற காலத்துல வந்து நாம எப்படி சாக போறோன்றதையோ பார்க்க முடியாது. நாம டைம் டிராவல் தான் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை சுத்தி நம்ம கூட வாழ்ந்த குடும்பம் அந்த மக்கள் எல்லாரும் வயசாயிருப்பாங்க, அதுதான் ஃபியூச்சர். பாஸ்டுக்கு போக முடியுமா அப்படின்றது இன்னைய வரைக்கும் ஒரு கேள்வியான ஒரு டாபிக்கா தான் இருக்கு. ஆமாப்பா, அதோட இந்த லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா லைட் வந்து 300,000 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ல டிராவல் ஆகுது. தட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன் தி யூனிவர்ஸ். ஸோ அதை விட ஃபாஸ்டா போகணும்னா பிசிசிஸ்ட் வந்து அதுக்கு இன்ஃபைனட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணாவே அது ஒரு பெரிய விஷயமா தான் நமக்கு இருக்கும். அதோட டைம் டிராவல் இன் டு த பாஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டைம் டிராவல் இன்டு த பாஸ்ட் போடுறோம்னா அதுல வந்து நம்ம முன்னாடி போய் அங்கே ஏற்கனவே நடந்ததை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல. இதுதான் வந்து கிராண்ட் ஃபாதர்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அதோட டைம் டிராவல் இன்டு த பாஸ்ட்க்கு நம்ம போனோம்னா அதுல வந்து லா ஆஃப் கேஸ்டுவாலிட்டி அதை வந்து அது பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட அந்த நெகோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டைம் டிராவல் பாஸ்ட்க்கு பண்ணும்போது நம்மளோட ஒரு காப்பி மட்டும்தான் அங்க போதே தவிர நம்ம ஒரிஜினலா அங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால நம்ம யூனிவர்ஸ்க்கு பேரலா இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கதா கூட சொல்றாங்க. சோ நம்ம பாஸ்ட்க்கு போய் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மிஸ்டேக் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா திருப்பி நம்ம பிரசன்ட்க்கு வந்தா அதோட எந்த எஃபெக்டுமே இருக்காதான். ஆனா ஒரு பேரல் யூனிவர்ஸ் இருக்குன்னு சொன்னல, அந்த யூனிவர்ஸ்ல நம்மளோட ஒரு காப்பி வந்து அங்க அங்கதான் அந்த எஃபெக்ட் தெரியுமா. அதாவது நம்ம பாஸ்ட வந்து நம்ம ஒரிஜினலா ஆல்டர் பண்ண முடியாது, வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போனாதான் அதோட எஃபெக்டே தெரியும் அப்படின்றாங்க. சோ இந்த டைம் டிராவல் டு த பாஸ்ட்ன்றதே ஒரு பெரிய ஒரு ஃபீல்டாவே இருக்குல்ல, இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியாகணும். ஆமா துர்கா, இந்த டைம் டிராவல் அந்த பாஸ்ட் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு நீ சொன்ன அந்த விஷயம் வந்து அதுவே ஒரு டாபிக்கா எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த பேரலல் யூனிவர்ஸ்ன்ற அந்த டாபிக். இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் வந்து இப்ப நாமே நம்ம பாஸ்டுக்கு போய் நம்மளுடைய தாத்தாவா இருக்கக்கூடிய ஆளை நம்ம வந்து நம்ம அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நாம ஏதாவது ஒரு வகையில அவங்கள சாக வச்சுட்டோம்னா நாம பிறக்கிறதுக்கான சான்ஸே இல்லாம போயிடும். சோ நாம இங்க டிராவலே பண்ணிருக்க முடியாது. சோ அந்த டைம் டிராவல் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். இந்த டைம் டிராவல் வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த காலத்துல வரைக்கும் நாம இன்னும் டைம் டிராவல் ஃபியூச்சருக்கோ இல்ல பாஸ்டுக்கோ நாம வந்து அந்த ஃபுல் ஃபிளேஜ்ல நாம எதிர்பார்க்கிற ரேஞ்சுக்கு யாரும் இன்னும் பண்ணல. ஒரு சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் ஆஃப் டைமிங் செகண்ட்ஸ்ல தான் நம்மளால செய்ய முடியுது. இந்த டைம் டிராவல் நாம வந்து எப்படி அந்த ஃபியூச்சர்ல வந்து நாம போய் சேர முடியும் அப்படின்றத அந்த டைம் மிஷின் தான் வந்து சொல்லுது. அந்த டைம் மிஷின் அப்படின்ற அந்த ஒரு டிவைஸ் நம்ம ஃப்ரேம் பண்றதுக்கே எக்ஸ்ட்ரா 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 ரா மெட்டீரியல்ஸ், நமக்கு நம்ம இமேஜின் பண்ண பார்க்க முடியாத ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி தேவைப்படும், ஃபியூவல். நாம இப்ப சாதாரணமா வண்டியில பெட்ரோலை போட்டு போயிடுவோம், ஆனா டைம் மிஷின்றது ஒரு பெட்ரோலையோ ஒரு டீசல்லையோ ஆயிலையோ ஓடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, அதோட டிவைஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த ஹீட் எவ்வளவு இருக்கும், அந்த ஸ்பீட் எவ்வளவு இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், அது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வேணும். நாம போய் சேர்ற இடத்துல அந்த டிவைஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி திரும்ப வரோம், இதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன். அதனால இவ்வளோ மெட்டீரியல்ஸ் இவ்வளோ எனர்ஜி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சால் மட்டுமே நாமளால டைம் டிராவல் பண்ண முடியும். இந்த டைம் மிஷின் தப்பவே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எழுதியிருந்தாரு. ஸோ டைம் டிராவல் பண்றதுக்கு வந்து இன்னொரு ஐடியா எப்படின்னா, ஒரு பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஹோல்ல சுத்தி 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 நம்ம ஒரு மெஷின்ல வந்து போனோம்னா நம்ம வந்து இந்த ஏர்த்ல இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம்ல ஹாஃப் த டைம் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் பிளாக் ஹோல் சுத்திட்டு நம்ம வந்தோம்னா இங்க ஏர்த்ல இருக்கவங்களை கேட்டா அவங்க வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனா இந்த டைம் மிஷின் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பிளாக் ஹோல சுத்தும் போது அந்த மெஷின் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம் மெஷின் டைம் டிராவல் எல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயமாவும் தோணுது. ஸோ நீ என்ன சொல்றவே? ஆமா துர்கா, இந்த பிளாக் ஹோல சுத்திட்டு வர்றதுன்றது என்னமோ இங்க பக்கத்து தெருவில் இருக்க பில்லரை போய் சுத்திட்டு வர மாதிரி கிடையாது. அது வந்து எவ்வளவு எனர்ஜி உடையதுன்னா அதால எதை வேணாலும் அது உள்ள இழுத்துக்க முடியும். அதுக்குள்ள அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. நாம கிட்ட போனாலே நம்மளை அதை இழுத்துட்டு நம்ம அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போற அளவுக்கு எனர்ஜி இருக்கு. ஸோ அதை சுத்தி போறது, அதை சுத்தி வர்றதுன்றது வந்து கிட்டத்தட்ட அசாத்தியமான விஷயம்தான். இப்போ வந்து டைம் டிராவல் உண்மையிலேயே வந்து இருக்கு இல்லைன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சில பேர் என்ன தியரி சொல்றாங்கன்னா, சப்போஸ் டைம் டிராவல் வந்து ஒரிஜினலாவே இப்ப நம்ம கிட்ட இல்ல, ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகி அப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்க இருந்து டைம் டிராவலர்ஸ் இந்த காலத்துக்கு வந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் டைம் டிராவலர்ஸ் வந்து யாருமே வந்து அது கிடையாது, வந்து அவங்க ஐடென்டிட்டி அவங்க ரிவீல் பண்ணதும் கிடையாது. ஏன்னா ஒரு சைடு வந்து அந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணா அதுவே அந்த பாஸ்டுக்கே ஒரு சேஞ்ச் ஆகி அப்படி ஒரு ஃபியூச்சரை எக்ஸிஸ்ட் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு.
பட் அந்த டைம் டிராவலர் யாருமே வராததுனால டைம் டிராவல் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து சில பேர் கிட்ட இருக்கு. ஆமா, சயின்ஸ் கிட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஆனா நம்ம லிட்ரேச்சர் கிட்ட எல்லா விதமான கற்பனையும் இருக்கு. ஸோ டைம் டிராவல் வந்து நம்மளோட இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் வரைக்கும் நிறைய பேர் வந்து டைம் டிராவல் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ ஹெச்டி வெல்ஸ் வந்து த டைம் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நாவல் எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் புக்கு. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு நீ சொன்ன மாதிரி. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட அந்த பிளாக் ஹோல் ஐடியா தான் இந்த இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட ஸ்டோரியாவே அமைஞ்சிருக்கு. அதோட நம்ம வந்து நம்மளோட இந்தியன் லிட்ரேச்சரை போய் பார்த்தோம்னா இந்த மகாபாரதா, இந்த வேதாஸ் இதுல கூட டைம் டிராவல் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரம்ம லோகத்துல வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஏர்த்ல இருக்க ஒரு 1000 யுகத்துக்கு சமம் அப்படின்றாங்க. அதே மாதிரி காக்குத்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து பிரம்ம லோகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது அவரோட கிங்டம் எல்லாம் போய் எல்லாம் அப்படியே மாறுதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போவே அப்பத்துல இருந்தே இந்த டைம் டிராவல் பத்தின ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா துர்கா, இப்போ நம்ம தமிழ் லிட்ரேச்சர் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த புராணம் இதிகாசம் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த மெஜாரிட்டி ஆஃப் த புராணம்ஸ்ல வர யாருன்னா நாரதர். அவர் வந்து அந்த மேல இருக்கிற அந்த தேவர்களோட லோகத்துக்கும் சரி பூமிக்கும் சரி அந்த அரசர்களை பார்த்து சொல்றதுக்கெல்லாம் வந்து வருவார். ஏன்னா எந்த ஒரு புராண கதையை எடுத்தாலும் அதுல எங்கேயாவது இடத்துல நாரதர் வர மாதிரி தான் கதைகள் அமையும். அவரு அந்த லோகத்துக்கும் இந்த லோகத்துக்கும் வரது, இந்த இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும், நீயும் சொன்ன அந்த டைம் டிஃபரன்ஸ், அந்த டைமையும் மீறி வர்றதுனால நாரதரே ஒரு டைம் டிராவலர் தான். இதே மாதிரி தான் வந்து ஜப்பான்ல ஃபோக்லோர் வந்து ஒரு இருக்கு. உராஷிமா டாரோ அப்படின்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஆமையை வந்து காப்பாத்திருக்காரு. அந்த ஆமை யாரோடதுன்னா கடலுக்கடியில ஒரு நகரம் இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம அட்லாண்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாம் மிஸ்டீரியஸ் டாபிக்கான ஒரு ஃபோக்லோர் தான். அந்த அந்த நகரத்தோட இளவரசியோடைய ஆமை தான் அது. அதை காப்பாத்தினதுனால அவரை அங்க அழைச்சிட்டு போய் அவருக்கு வந்து விருந்து கொடுத்துருக்காங்க. அவரை அங்க போய் அந்த நகரத்துல இருந்துட்டு 3 நாட்களுக்கு கழிச்சு வந்திருக்காரு. அவர் மறுபடியும் இந்த அவரோட ஊருக்கு வரும்போது பார்த்தா 300 வருஷம் முடிஞ்சு போயிருக்கு. அவரோட வீடு அவரோட குடும்பம் எல்லா வீடெல்லாம் வந்து இடிஞ்சு போயிருக்கு, குடும்பம் எல்லாம் இல்லை. அதனால இந்த 300 வருஷம் தாண்டி வந்த இந்த உருவாசிமா டாரோட ஸ்டோரியும் வந்து ஒரு டைம் டிராவல் ஸ்டோரி தான். ஆமா, ஆனா நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா we are always interested in our past and future. நம்ம வந்து எப்பவுமே வந்து பின்னாடி போயிட்டு அதை மாத்துறதோ இல்ல முன்னாடி ஃபியூச்சருக்கு போய் அதை மாத்துறதோ இதுலதான் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஆனா இந்த பிரசன்ட் அப்படின்றதே நம்ம வந்து என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோம் பாத்தியா. எப்பவுமே வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், எப்படி எப்படி நடக்கும், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு, இல்ல பாஸ்ட்ல போய் இல்ல நம்ம எப்படி இருந்தோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஸோ வை நாட் என்ஜாய் த ப்ரெசன்ட் அப்படின்றது தான் இந்த லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த இருக்கிற பிலாசபர்ஸ் இதெல்லாம் கேட்கறாங்க. பட் என்னதான் நம்ம பிலாசபில சொன்னாலும் டைம் டிராவல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே வாஸ்டான டாபிக். எத்தனையோ எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து எத்தனையோ சென்சுரிஸ்ல வந்து நிறைய கண்டுபிடிச்சு கண்டிப்பா இதை வந்து உண்மையாக்குனாங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் மேன்கைண்டுக்கு. ஆமா துர்கா, இந்த டைம் மிஷின்றது வந்து இந்த டைம் டிராவல் டைம் மிஷின் இதெல்லாம் வந்து நம்மளோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நம்மளோட இந்த மனித சமுதாயத்துக்கே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா இந்த டைம் டிராவல் ஒரு வகையில வந்துருச்சுனால் கூட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது வந்து இந்த டைம் டிராவல் அப்படின்றது ஒருவேளை கண்டுபிடிச்சா கூட அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் கிட்டதான் இருக்கணும். சாதாரணமா நம்ம மாதிரியான ஆட்கள் கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா நாம வந்து உன்ன வெக்கேஷன் போற மாதிரி டைம் சுத்திட்டு வந்துட்டு நாம தெரியாதனமா ஏதாவது ஒரு விஷயத்த மாத்திட்டோம்னா இப்படி ஒரு உலகமே வந்திருக்காம போயிருந்திருக்கும். சோ இதுல எவ்வளவு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு தீமை தான் இருக்கும். இந்த சயின்ஸ்ல இருக்க முக்காவாசி டிஸ்கவரிஸ், முக்காவாசின்றதை விட எல்லா டிஸ்கவரிஸுமே நன்மைன்றதும் ஒண்ணு இருக்கு தீமைன்றதும் இருக்கு. இப்போ பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிளாஸ்டிக் இருக்கிறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்ணாடி போடுற அந்த லென்ஸ்ல இருந்து நாம எழுதுற பேனா வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம பிளாஸ்டிக் பேன் பண்றோம்னு நினைக்கிறோம். ஒன்ஸ் ஒரு இன்வென்ஷன் உள்ள வந்துட்டா அதை என்னைக்குமே மறுபடியும் ஃபுல்லாவே வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் இன்வென்ஷன் வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த டைம் டிராவல், ஒன்ஸ் இது உள்ள வந்துட்டா
அத எல்லாருக்கும் நோன் ஆனதுக்கு அப்புறம் அதை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ சொன்ன மாதிரியே நம்ம முக்காவாசி நேரத்தை நம்ம வந்து பாஸ்டர் பத்தி நினைச்சு ஃபீல் பண்றதையும் ஃபியூச்சரை பத்தி நினைச்சு வந்து அந்த கவலைப்படுறது, நம்ம ஃபியூச்சர் எப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுலாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த ப்ரெசண்ட்டை நாம வந்து எப்படி சந்தோஷமா வாழ்றோன்றதுதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. பாஸ்ட்ல இருந்து நம்ம செஞ்ச தப்புகளை கத்துக்கிட்டு அதை ஃபியூச்சர்ல நாம இனிமே பண்ணாம நம்ம இந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறத விட ஒரு பெட்டர் ஃபியூச்சரை நாம அமைச்சுக்கணும். எந்த ஒரு டைம் மிஷினும் எந்த ஒரு டைம் டிராவலும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போறது இல்லை. நாம நம்ம மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு ஒரு பெட்டர் ஃபியூச்சரை நாம பில்ட் பண்ணணும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.